அனைவருக்கும் வணக்கம். இது K2K.com ரசிக்க ரசிக்க. நான் ஸ்ரீ பெரிய கருப்பேன், உங்கள் சமையல் தோழி. வெல், இன்னைக்கு வந்து நான் 30 மினிட் மீல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள். அதாவது நீங்கள் இந்த ஷோவை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு அருமையான புதுமையான மீலை டேபிளுக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ இன்னைக்கு 30 மினிட் மீல்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கீரை மசாலா அண்ட் ஒரு பஞ்சாபி ட்ரை சுக்கா சப்ஜின்னு சொல்லலாம். ஸோ பஞ்சாபி சப்ஜி. ஸோ இது மூணு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீரை மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கீரை மசாலாக்கு முதல்ல வந்து நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வேணும். ஸோ அதை கட் பண்ணிக்குவோம். இந்த பர்டிகுலர் கீரை மசாலா வந்து நம்மளுக்கு குருமாட்டு டைப்பில் வருது, அதாவது தேங்காயெலாம் சேர்த்து நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு கிரேவி. ஸோ ரொம்ப நம்ம பண்ணுற கீரையில் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து பாலக்கீரை, அதாவது பசலை. பட் உங்களுக்கு என்ன கீரை, அதாவது பொன்னாங்கனி கீரை பொன்னாங்கனி கீரையில் இது பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி அரைக்கீரை, முளக்கீரை, என்ன கீரை கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாமே நம்ம வந்து இந்த குக்கரில் ஆரம்பித்து குக்கர்லேயே ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ரொம்ப தேவைப்படாது, மேக்ஸிமம் 1 or 2 டீஸ்பூன்ஸ் போகிறோம். இந்த பர்டிகுலர் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிரேவி நம்ம சேர்க்கணும் அப்படின்னு. ஸோ கிரேவிக்கு மசாலா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சோம்பு. எவ்வளவு சோம்பு போடுறோமோ அதுக்கு பாதி அளவு ஜீரகம். இதோட வேணும்னா கொஞ்சோட கசகசா சேர்க்கலாம், பட் நான் இன்னைக்கு வந்து நான் அதை சேர்க்கல. அப்புறம் வந்து நம்ம கீரைக்கு காரம் வேணும் இல்லையா, ஸோ ஒரு 2-3 வரமிளகாய். இன்னைக்கு நான் 2 வரமிளகாய் வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும். பிள்ளைங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு. என்ன பண்ணுவோம்னா, கடுகு, அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, நல்லா பொரியணும். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கிரேவி இருக்கும்போது சைடில் வந்து சுக்கா சப்ஜி வச்சு சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பன்னீர், அப்புறம் வந்து கொடமிளகாய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு நான் வந்து சுக்கா சப்ஜி பண்ணுறேன். பட் சுக்கா சப்ஜின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னில் பண்ணலாம், அப்புறம் வந்து காலிஃப்ளவரில் பண்ணலாம், மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மசாலா ஒன்று இருக்குது, மசாலா பவுடர். ஸோ அது வந்து இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கடுகு, உளுந்தம்பருப்பு 2 போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட கீரையை சேர்ப்போம். ஸோ வெங்காயம், தக்காளி, அதை வதக்கிக்கிட்டே இருக்கட்டும். இந்த சைடு வந்து இந்த மசாலையை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அரைச்சிருவோம். நல்ல நைஸ் பேஸ்டாக அரைக்கணும். பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து என்னோட அக்கா வந்து என்னோடய சிஸ்டர் அவங்க வந்து அடிக்கடி பண்ணுற ஒரு டிஷ். அவங்க வீட்டில் வந்து கீரைன்னா அவ்வளோ பிடிக்கும் பசங்களுக்கு, டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து ஒரு நாள் இந்த கீரையை நான் வந்து குருமா மாதிரி பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கும் அவங்க சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நாங்களும் ரொம்ப ஸ்டேபிளாக ஃபாலோ பண்ணுற ஒரு கீரை மசாலா இது. கீரை இதோட வெங்காயம், தக்காளி வந்து இது நல்லா வதங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா
பாலக்கீரை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். எப்போவுமே கீரை கழுவும் போது நல்ல ஒரு பெரிய டப்பில் ஒரு பெரிய சட்டியில் வந்து நல்ல தண்ணி ஃபில் பண்ணி கீரையை அதுக்குள்ளே போட்டுட்டு அது நல்லா வாஷ் பண்ணிட்டு சில சமயம் என்னாகும் சில கீரையில் வந்து மண் நிறைய ஒட்டியிருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் நல்லா கரைஞ்சி அப்படியே கீரை செட்டில் ஆயிரும். ஸோ இந்த கீரையை மட்டும் வெளியில் எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை ஒரு 3 தடவை ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து மண் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வடிகட்டியில் போடுவாங்க, அது என்ன ஆகும்னா அடியில் இருக்க மண்ணும் அந்த கீரை மேலே திருப்பி வந்து விழுந்துடும். ஸோ அப்படி மேலாக கீரை எடுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா க்ளீனான கீரை நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ வெங்காயம் தக்காளி வந்து வதங்கியாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து பாலக்கீரை, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக நறுக்கலை, கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் நறுக்கியிருக்கேன். ஏன்னா வந்து அது வதங்கும் போது அது சின்னமாகிடும், பட் கொஞ்சம் அந்த கீரை மாதிரி நம்மளுக்கு வந்து அது தெரியணும் இல்லையா, அதாவது நம்மளுக்கு வந்து அது கொத்தமல்லி மாதிரி இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ கீரையை உள்ள சேர்த்துடலாம். ஸோ இந்த கீரையை சேர்த்துட்டு கீரையை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு 2-3 தடவை இப்படி பிரட்டி பிரட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த மசாலா, அதையே வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஸோ லேசாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஏற்றுனா நம்மளோட மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் உள்ளே சேர்ப்போம். நைஸ். இப்போமே கீரைக்கு வந்து ரொம்ப உப்பு வந்து நமக்கு செல்லாது, பட் இதில் தேங்காய் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு விசில்லே இது வந்து சூப்பராக குக் ஆகிடும். ஸோ மக்களே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் வந்தப்பறம் இந்த கீரை மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிருக்கும். செகண்ட் நம்ம பண்ணுறது வந்து சப்பாத்தி, அப்புறம் வந்து பஞ்சாபி சப்ஜி, ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம 30-மினிட் மீல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் வந்து அருமையான கீரை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, அங்கே குக்கரில் விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது நல்லா குக்கர் கொஞ்சம் ஆறுனப்புறம் நம்ம வந்து அதை திறக்கலாம். மீன்வைல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி உதுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் வந்து நம்ம பஞ்சாபி சுக்கா சப்ஜி இருக்குது இல்லையா, எல்லா காயும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் தக்காளி நறுக்கி இங்கே ரெடியாகிருக்கு. ஸோ இந்த சுக்கா சப்ஜிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜி. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலை மட்டும்தான் நம்ம வந்து தாளிப்போம். தாளிச்சுட்டு என்ன காய் வேணுமோ அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று சேர்க்கணும். ஸோ அவ்வளோதான், அது பண்ணனாலே நம்மளோட சுக்கா சப்ஜி வந்து ரெடி. ஸோ இங்கே வந்து 2 காய் அதாவது தக்காளி அண்ட் வெங்காயம் ரெடியாக இருக்குது. ஸோ கடாயை போட்டுக்கலாம். ஸோ கடாய் சூடாகிட்டே இருக்கும் போது நம்ம மிச்ச காயெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து இது வந்து ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கிட்ட ஒரு கொடமிளகாய் இருக்குது, அதையும் வந்து இந்த வெங்காயம் மாதிரியே கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து நறுக்கிக்க போகிறேன். ஸோ உள்ளே இருக்க அந்த விதை எல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு கொடமிளகாயை மட்டும் இங்கே வெங்காயம் எப்படி கட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். இந்த பர்டிகுலர் சப்ஜிக்கு நம்ம ஆர்டர் ஆஃப் காய் சேர்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பாருங்கள் நான் எதை ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறேன் எதை செகண்ட் சேர்க்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த கிரன்ச்சி எலிமெண்ட்லாம் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகணும்ல. ஓகே, ஸோ எண்ணெய் வந்து காஞ்சாச்சு,
முதலே சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு தாளிப்பு தான் இதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இலை. ஸோ இலை போட்டாச்சு. அடுத்தது நான் போட போகிறது வந்து தக்காளி. ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கிட்ட பன்னீர் இருக்குது. ஸோ பன்னீரையும் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்ஸ் என் வாயில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பன்னீர் பட்டர் மசாலா மாக்னிலாம் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். பட் இது வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி, ஒரு சைனீஸ் ஸ்டர் ஃப்ரை மாதிரி நம்மளுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தக்காளியை வந்து நீங்கள் மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு, அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கூட உள்ளே சேர்க்கலாம். தக்காளி வந்து இப்படி முழுசு முழுசாக இருக்கிறது பிடிக்காதவங்க. தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணும். உங்களுக்கு வந்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து கொத்தமல்லி வேணும், அதையும் வந்து நறுக்கிக்கலாம். ஸோ எல்லாம் அங்கங்கே நறுக்கி ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ தக்காளி வந்து இங்கே பாருங்கள், அங்கங்கே வந்து தோல் வந்து லைட்டாக உரிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடமிளகா உள்ளே சேர்க்குறேன். வெங்காயம் போடலை, பர்பஸ்ஃபுல்லி போடலை. ஏன்னா எனக்கு வெங்காயம் வந்து நல்லா கிரன்ச்சியராக வேணும். கொடமிளகா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், வெங்காயம் வந்து டக்குன்னு வெந்துடும். அதனால கொடமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு சாட்டை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுக்கா சப்ஜி மசாலா, அது பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோவில் வந்து நம்ம வந்து மசாலா கறக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜீரா தனியா பவுடர்னு உங்களுக்கு கடையில் வைப்போம், அதாவது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஜீரகம் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மல்லித்தூள், மல்லி, இது ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கடையில் அப்படி விற்கும். அப்படி இல்லை, அது தனியா ஜீரா பவுடர் வாங்கலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, எங்கிட்ட இங்கே வந்து தனித்தனியான தூள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் ஜீரகத்தூள் வந்து சேர்த்திங்கன்னா, ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம மல்லித்தூள் சேர்க்கணும். நெக்ஸ்ட் வந்து காரம். காரம் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப, இன்றைக்கி வந்து நான் நல்லா ஒரு டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஸோ மூணு தூள் முடித்தாச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. ஸோ இவ்வளோதான், இதான் வந்து நம்ம பஞ்சாபி சப்ஜியோட மசாலா தூள். எவ்வளோ வந்து ஈஸியாக இருக்குது பாருங்கள். எனி காய், என்ன காய் போட்டாலும் இது தான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர். ஓகே, ஸோ கொடமிளகா வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து வெங்காயம். இந்த வெங்காயம் போட்டோன்னே நான் வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணல, சும்மா அது ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்றோம் இல்லையா, வெங்காயம்லாம் அப்படியே வந்து நம்ம சப்பாத்திக்குள்ள வச்சு கிரேவியோடு சாப்பிடும் போதே நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு நம்ம ஓவர் குக் பண்ணிவிட்டு சுக்கா சப்ஜியில் சாப்பிட்டோன்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் டக்குன்னு போட்ட உடனே அடுத்தது நான் போடுறது வந்து இந்த பன்னீரை தூக்கி உள்ள போட போகிறேன். ஈஸியாக முடியும். ஸோ பன்னீர் பீசஸை வந்து நல்லா பரப்பி வச்சிருக்கிறேன். இது நல்லா ப்ரௌனாக கோட் ஆகணும், கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க, வந்தோன்னே இதை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தியும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம 30 மினிட் மீல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அருமையான கீரை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து நம்ம பஞ்சாபி சுக்கா சப்ஜி, அதாவது இன்றைக்கி பன்னீரெல்லாம் போட்டு இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ முதலே சொன்னேன், பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும்னு, ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்குறோம் இல்லையா நம்மளோட ஃபைவ் ஸ்பைஸ் பவுடர்னு சொல்லலாம், இல்லாட்டி பஞ்சாபி சுக்கா பவுடர்னு சொல்லலாம். ஸோ அந்த பவுடரை வந்து இப்போ உள்ளே சேர்க்க போகிறேன்.
Okay. Nice. So, காரம் பார்த்துட்டு நம்ம மிச்சத்தை சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு சும்மா ஒரு 1 or 2 minutes வந்து இதை குக் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை ஃபுல்லாக வெளில போகணும் இல்லையா, அது வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இங்கே வந்து உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் குவிக்காக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பத்தாட்டி அதை மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். சூப்பராக இருக்கு. காரம் கொஞ்சம் மைல்டாக இருக்கு. சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காரம். அதனால் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக தீயை கூட்டிட்டு ஒரு 1 minute குக் ஆகட்டும். இங்கே நான் கொத்தமல்லி வச்சுருக்கிறேன், அதையும் தூவி இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நம்மளோட சுக்கா சப்ஜியும் வந்து ரெடி. பஞ்சாபி சப்ஜி. பஞ்சாபி சப்ஜி பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை தக்காளி போட்டு வதக்கி அதோட கொடமிளகா வெங்காயம் பன்னீர் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கணும். அடுத்து 1 teaspoon சீரகத்தூள், 1 teaspoon தனியாத்தூள், 1 teaspoon மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கலந்த மசாலாவை பேனில் இருக்கிற காயோட போட்டு வதக்கி கொத்தமல்லி தூவி எடுத்தால் பஞ்சாபி சப்ஜி ரெடி. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி தான் போடணும். ஸோ அதையும் வந்து குவிக்காக போட்டுக்கலாம். இங்கே நான் ஏற்கனவே பிரேக்கில் சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சு வச்சாச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1 or 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து ஃபோல்ட் பண்ணி நான் இன்றைக்கி சப்பாத்தி போட போகிறேன். ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கல் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறது வந்து ஃபேன் சப்பாத்தி அப்படிம்பாங்க எங்கள் வீட்டில் என் பசங்க இதை. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேசிக்காக இந்த சப்பாத்தி வந்து சாஃப்டர் ஆகணும், இந்த பரோட்டா வந்து சாஃப்டர் ஆகணும்னா அது எவ்வளவு ஃபோல்டு நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளவு சாஃப்ட் ஆகும் உங்களுக்கு சப்பாத்தி. அவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டராகவே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சப்பாத்தியில் வந்து ஃபோல்டு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லேயர் எண்ணெய் வைக்கணும். அப்போ தான் வந்து 1 side ஆஃப் த சப்பாத்தி மாவு இன்னொரு சைடு ஆஃப் சப்பாத்தி மாவோட ஒட்டாது. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடும் இப்போ இது எப்படி ஃபேன் மாதிரி மடிக்க வேண்டியதான். ஸோ ஃபேன் மாதிரி மடிச்சாச்சு. அப்புறம் வந்து இதை அப்படியே ரோல் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஒன்று ரெடி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சப்பாத்தியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். உள்ளே கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதை வந்து பாக்கெட் மாதிரி மடிக்க போகிறேன். ஸோ ஒரு ஒரு ஃபோல்டுக்கும் வந்து ஸ்லைட்டாக ஆயில் போடணும் நம்ம. எல்லா ஃபோல்டுக்கும் வந்து இப்போ ஆயில் போட்டாச்சு. இப்போ வந்து அதை அப்படியே தேக்க வேண்டியதான். ஓகே. ஸோ லிட்டில் பிட் ஆயில். அப்புறம் நம்மளோட சப்பாத்தி. இப்போ இதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்குவோம். இது கிட்டத்தட்ட நம்மளோட கட் ரோட்டி மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடும் போது லேயர் நம்மளுக்கு தெரியும் இதில். ஓகே. சப்பாத்தி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. அது நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். இந்த சைடு வந்து நம்ம கீரை மசாலா பண்ணோம் இல்லையா, அது வந்து இப்போ திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹா பாருங்க எவ்வளோ வறுமையாக இருக்குது அப்படின்னு. நைஸ். ஸோ ஒரு கீரை குருமா மாதிரி ஆயிடுச்சு. கீரை மசாலா
கீரை மசாலா பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அதோட பசலைக்கீரை தேங்காய் சோம்பு சீரகம் காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் கீரை மசாலா ரெடி. ஓகே, ஸோ நம்மளோட சப்பாத்தியும் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ இன்றைக்கி நம்மளோட 30-minute மீல் வந்து சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. அதாவது முதல்ல சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சைட் டிஷ்ஷாக பஞ்சாபி சப்ஜி வித் பன்னீர் அண்ட் கொடமிளகா, அப்புறம் கடைசியாக நம்மளோட கீரை மசாலா. மூணுமே வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் த 30-minute மீல்ஸ். பாய்.